ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்று முதல் தங்க நகைகள் விற்க புதிய கட்டுப்பாடை விதித்திருக்கிறது மத்திய அரசு அதை பற்றின வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்க நகைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி பதினைந்து முதல் ஹால்மார்க் முத்திரையுடன் தான் விற்க வேண்டும் என ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நவம்பரில் மத்திய அரசு அறிவித்திருந்தது கொரோனா பரவல் காரணமாக இந்த உத்தரவு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தங்க நகை விற்பனையாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் முதல்கட்டமாக இரநூத்தி ஐம்பத்தாறு மாவட்டங்களில் ஹால்மார்க் முத்திரையை கட்டாயமாக்க முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்கு தங்கம் விலை உச்சத்தில் இருந்தாலும் தங்க கடைகளில் கூட்டம் என்றுமே குறைவதில்லை ஸோ அதனால் நான் நாம் விலை அதிகம் கொடுத்து வாங்கும் தங்கம் நாம் கொடுக்கும் விலைக்கு ஏற்ற சுத்தமானதாக உள்ளதா என்றால் பல இடங்களில் நிச்சயமாக அவ்வாறு இருப்பதில்லை இதில் நடக்கும் பல முறைகேடுகளை தடுப்பதற்காக தங்க நகைகளை போது அதில் ஹால்மார்க் முத்திரை இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இந்த புதிய விதி இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது ஸோ அதனால் பொதுமக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க தங்கம் இன்னுமே யாரும் நம்ம வாங்குறப்ப யாரும் ஏமாற்ற முடியாது கடையில் சுத்தமான தங்கத்தை தான் கொடுத்தாகணும் ஆகணும் அதன்படி தங்க நகை விற்பனையாளர்கள் இனி பதினாலு கேரட் பதினெட்டு கேரட் மற்றும் இருபத்தி கேரட் ஆகிய மூன்று கிரேடுகளில் மட்டுமே தங்க நகை விற்பனை செய்ய வேண்டும் மேலும் இந்திய தர நிர்ணய அமைப்பு பிஐஎஸ் சான்றான ஹால்மார்க் முத்திரை கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் நீங்கள் வாங்குகிற தங்கத்தில் இன்னுமே ஹால்மார்க் முத்திரை கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருந்தால் அது டூப்ளிகேட் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த விதி இந்த விதிகள் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து அனைத்து நகை கடைக்காரர்களும் தற்போது ஹால்மார்க் செய்யப்பட்ட நகைகளை மட்டுமே விற்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஸோ கோல்டு ஹால்மார்க்கிங் விதியை அமல்படுத்திய பின்னர் வீட்டில் பழைய தங்கம் இருந்தால் என்ன நடக்கும் என கேள்வி எழலாம் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள தங்க நகைகளுக்கு இந்த விதி எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அவற்றை ஈஸியாக வந்து நகை கடைக்காரர்களுக்கு விற்கலாம் என்பதும் சொல்லியிருக்காங்க அதனால் பயப்பட தேவையில்லை இனி வாங்குகிறவங்களுக்கு வாங்குகிறப்ப கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஹால்மார்க் முத்திரை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாகவே கருதப்படுறாங்க மக்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது இதுபோன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்